நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. மக வரணும் அதான நியாயம். உங்களை பார்க்க வந்தேன் மா. என்னைய அம்மான்னு சொன்ன நீங்க தானே? என்ன பத்து மாசம் சுமந்து பெற்ற அம்மா உங்களை தானே நான் அம்மான்னு கூப்பிடணும்? ஆமாண்ட கண்ணா, நான் தான் உன் அம்மா. நீ நல்லா வாழணும்னு நான் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிக்கிட்ட தெரியுமா? நீ அம்மான்னு கூப்பிடணும்னு தான் நான் உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஆசை பழிச்சிருச்சுப்பா. நீ அம்மான்னு திரும்ப கூப்பிடுறத காது குளிர கேட்கணும். கூப்பிடுப்பா கூப்பிடுப்பா கூப்பிடுப்பா. அம்மா கூப்பிடுப்பா. அம்மா நல்லா கூப்பிடுப்பா. அம்மா இன்னொரு தடவை கூப்பிடு. அம்மா கடவுள் நினையமாத்தலடா, இத்தனை நாள் காத்திருந்த எனக்கு என் மகனை திரும்ப கொடுத்துட்டான். இந்த நிமிஷத்திலேயே நான் செத்துட்ட சந்தோஷப்பட வேண்டாம். சாகு போறது நீ இல்லம்மா. என்னடா என்னடா கண்ண சொல்ற? நான் புண்ணியம் செஞ்சிருக்கேம்மா. ஏன்னா உயிர் போறதுக்குள்ள உங்களை பார்க்க வந்துட்டல்ல. ஏன் அப்படி பேசுற? நீ 100 வருஷம் இல்லடா, 1000 வருஷத்துக்கு இருப்பேடா. உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ 1000 வருஷத்துக்கு இருப்ப. ஆயிரம் வருஷம் நான் இன்னும் எத்தனை நிமிஷம் இருப்பேன் எனக்கு தெரியலம்மா. சஞ்சய் சஞ்சய் அழுதுரா கண்டா, அழுது அழுதுரா. சஜி ரெண்டு வந்து நினைக்கிறேன்.
எனக்கு பயமா இருக்கு. சச்சி என்னப்பா, சச்சி என்னப்பா, சச்சி சச்சி நந்தினி சீக்கிரம் வாங்க. சரியான நேரத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டோம்ல. முதல்ல அழுகை நிறுத்துங்க, சஞ்சய்க்கு எதுவும் ஆகாது. அம்மா, சக்தி சின்ன பொண்ணு, சஞ்சயோட மனைவி, அவளுக்கு நாம தானே ஆறுதல் சொல்லணும். பெரியவங்க நீங்களே இப்படி உடஞ்சு போய் நிக்கலாமா? மனசு தேதிக்கல அழுகி என்ன. டாக்டர், சஞ்சய்க்கு எப்படி இருக்கு? சீஃப் டாக்டர் பார்த்துட்டு இருக்காருமா. சாப்பிட்ட விஷம் குடலை பாதிச்சிருச்சு, ரொம்பவும் அபாயகரமான கட்டத்துல தான் இருக்கு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. 24 மணி நேரம் தாண்டணுமா, அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். கடவுள் மேல பாரத்தை போடுங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். ஏமா, இது தற்கொலை முயற்சி இல்லையே? அப்படி இருந்தா நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஐயோ டாக்டர் ப்ளீஸ், போலீஸ் அதுன்னு போ வேண்டாம், குடும்ப கௌரவம் பாதிக்கும். இது நிச்சயமா தற்கொலை முயற்சி இல்ல. வீட்டுல ஏதோ சாப்பாட்டுல தப்பி தவறி ஏதாவது மிக்ஸ் ஆயிருக்கும். இது ஃபுட் பாய்சனா இருக்கதான் சான்சஸ் இருக்கு. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. அம்மா என்னம்மா இது, அழாதீங்கம்மா, சஞ்சய்க்கு ஒண்ணும் ஆகாது. என் பிள்ளைக்கு டாக்டரே 24 மணி நேரம் கெடு வச்சுட்டாரு. ஏன் நேரம் சரியில்லை, என்கிட்ட வந்து சேர்ந்தது அவன் உயிரை விடத்தானா? அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் நந்தினி. அம்மா, டாக்டர்களே ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த கடவுளை தான் நம்புறாங்க. நாமும் அந்த ஆண்டவன் நினைப்போம். அதுக்கு முன்னால நாமளே ஏதாவது முடிவு பண்ண வேண்டாம். அம்மா, என் பொண்ணு யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, அதனால கடவுள் நிச்சயம் அவ தாலியை பறிக்க மாட்டார். இது பாருங்க,
நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, அதனால கடவுள் உங்களை மேலும் கஷ்டப்படுத்த மாட்டார். நம்பிக்கையோட இருங்கம்மா, சஞ்சய் நிச்சயம் பழிச்சிடுவான். நந்தினி நீங்க சக்தியை பாத்துக்கங்க, நான் கடவுள்கிட்ட போய் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுன்னு மடி பிச்சை கேக்குறேன். இந்தாங்க மாமா காஃபி. ஏமா காயத்ரி எங்க? அவ கோயிலுக்கு போயிருக்கா மாமா. என்னது என்னமா அது? நிறமாச கர்ப்பிணி அவ, தனியாக அவ கோயிலுக்கு போயிருக்கா? நீ கூட போயிருக்கூடாதா? இல்லை மாமா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய நடக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காராம், அதனால நடந்துட்டு வரேன்னு போயிருக்கா. என்னவோம்மா, நான் கண்ணை முடுறதுக்குள்ள ஒரு கொள்ளு பேரனையும் ஒரு கொள்ளு பத்தியோ பார்த்துட்டு போனேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? கண்ணில் பார்க்கறது என்ன, அவங்க கல்யாணத்தையே நீங்க தான் பண்ணி வைக்க போறீங்க. நீ ரொம்ப பேராசப்படுறம்மா. தாத்தா தாத்தா தாத்தா, ஏன்பா இப்படி பதட்டமா ஓடி வர? சஞ்சய் விஷம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னாச்சு? இல்ல தாத்தா, சஞ்சய் தற்கொலை பண்ணிக்கல, அவன் தாய்ப்பாசத்தால ஈர்க்கப்பட்டு கோயிலுக்கு போய் அம்மாவை பார்க்க போயிருக்கான். அங்க அவனை பார்த்த சக்தி பேசாம அம்மா கூட வந்து சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கா. சஞ்சய் அம்மாவா பாட்டியான்ற குழப்பத்துல இருந்திருக்கான். இதை எப்படியோ சிந்தாமணி தெரிஞ்சுக்கிட்டு எங்க சஞ்சய் தன்னை விட்டு போயிடுவான்ற பயத்துல சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டா. அடி பாவி, இத்தனை வருஷமா பாசமா வளர்த்துட்டு சஞ்சய்க்கு தான் கையாலேயே விஷம் வைக்கிறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ நல்லா இருப்பாளா? அம்மா அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவ என்னையே விஷம் வச்சு கொல்ல பார்த்தவ, அவ இதுவும் செய்வா இதுக்கு மேலையும் செய்வா. சஞ்சய் திரும்பி வந்துட்டா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம் நினைச்சுதான் அவ இந்த காரியத்தை செஞ்சிருக்கா தாத்தா. நம்ம குடும்பம் எல்லாம் சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்துட கூடாதுங்கிறது தான் அவளோட எண்ணமே. ஆமா சஞ்சய் இப்ப எப்படி இருக்கான், டாக்டர் என்ன சொல்றாரு? சஞ்சய் இன்னும் சீரியஸா தான் இருக்கான், டாக்டர் இன்னும் 24 மணி நேரம் கேடு கொடுத்துருக்காரு. நந்தினி அம்மாவும் சக்தி ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. ஜெயந்தி காயத்ரி வந்தா நீ பாத்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வாப்பா. நான் எதுக்காக இத்தனை நாளா உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன்? பிச்சைக்காரியா ஒரு பைத்திய மாதிரி ரோட்லயே அலைஞ்சேன். என் குழந்தை ஒரு இடத்துல நல்லபடியா வளர்ந்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் நான் அவனோட போய் சேரலையே, ஏன்? நீ காப்பாத்து வேணுதானே? அந்த பாவி விஷம் வச்சுட்டா. இத்தனை நாள் சஞ்சயை விட்டு வச்சிருந்தியே, அவ கொல்றதுக்காதானா? அதை பார்க்கவா என்ன உயிரோட வச்சிருக்க? செல்வ செழிப்போட புருஷன் குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்தேனா வீதிக்கு வந்த பிச்சைக்காரியா அலைஞ்சு அப்ப கூட நான் கவலைப்படலை கலகலை. ஒரு நாளாவது உன் சன்னதிக்கு வந்து என்னையே இப்படி வச்சிருக்கேன்னு அழுதிருப்பேனா? நல்ல ஒரு தாய்க்கு வேற எதுவுமே வேண்டாம், தன்னோட குழந்தை சந்தோஷமா தீர்க்க ஆயுசோட வாழணும். நானும் உங்ககிட்ட அதான் கேக்குறேன். என்கிட்ட உள்ள எல்லாத்தையும் நீ பறிச்சிட்ட, ஆனா என் மகனை மட்டும் பறிச்சிடாத. என்
மகன் உண்மையை புரிஞ்சு என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள அவனை மரணப்படுக்கையில் தள்ளிட்டியே, இது உனக்கு நியாயமா? ஏன் உயிரை வேணா எடுத்துக்க, ஆனா ஏன் பிள்ளைய மட்டும் காப்பாத்து, ஏன் பிள்ளைய காப்பாத்து, ஏன் பிள்ளைய காப்பாத்து, காப்பாத்து. உங்க பிரார்த்தனை வீண் போகலம்மா, இப்ப உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சாப்பிட விஷத்தை இனிமா குடுத்து எடுத்தாச்சு, இப்ப மருந்தோட மயக்கத்துலதான் படுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்க நன்றிய கடவுளுக்கு சொல்லுங்கம்மா. சக்தி, நீங்க இருந்து சஞ்சய பாத்துக்க, நான் போய் ஹாஸ்பிடல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிறேன். சரிம்மா. நீங்க மீண்டும் வந்துட்டீங்க, கடவுள் என்ன ஏமாத்தல.